neckband TWS இதுல எது வாங்கலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். neckband-அ பொறுத்த வரைக்கும் நீங்க எங்க வேணா போட்டு போலாம், நீங்க ரன்னிங் போலாம், எக்சர்சைஸ் பண்ணலாம், வொர்க் அவுட் பண்ணலாம், இதுக்கெல்லாம் ரொம்பவே கன்வீனியன்டா இருக்கும். கீழே விழுகாது, அது எப்படி இருந்தாலும் கீழே விழுந்தாலும் அது neckband-ல நம்ம கழுத்திலே தான் இருக்கு போது. ஆனா TWS-அ பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நீங்க ரன்னிங் போகும்போது சரி, வொர்க் அவுட் எல்லாம் பண்ணும்போது தலை ரொம்ப ஃபாஸ்டா வச்சிருக்கீங்க, எங்கேயாச்சும் கீழே விழுந்துற போகுது. அதனால அந்த TWS மிஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ். ரெண்டாவது மைக் குவாலிட்டி. மைக் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் neckband-ல உள்ள மைக் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அது கழுத்து பக்கத்துல இருக்குல்ல, அதனால மைக்கும் பக்கத்துலயே இருக்கும். நீங்க பேசும்போது வாய்ஸ் எல்லாம் நல்லா விசிபிளா இருக்கும். ஆனா TWS பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஏன்னா இங்கே தான் நம்மளுக்கு மைக் எல்லாமே இருக்க போது. அதனால வாய்ஸ் எல்லாம் ரொம்ப நீங்க எங்கேயோ இருந்து பேசுற மாதிரி தான் கேட்கும். அதனால கால் பேசுறதுக்குலாம் neckband தான் பேசாரு. மூணாவது கம்ஃபர்டபுள். கம்ஃபர்டபுள் பொறுத்த வரைக்கும் TWS தான். ஏன்னா TWS தான் நீங்க காதுல மாட்டிக்கிட்டு அது பாட்டு ஃபிக்ஸ்டா அப்படியே இருக்க போது. அதனால நீங்க சாங் கேட்கறதுக்கு நீங்க ஒரு காதுல ஒன்னு வியர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியே ஃபீல் ஆகாது. ஓரளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா neckband-அ பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, அது உங்க கழுத்திலேயே தான் கிடக்கும். மொத்தமா இது எல்லாத்துலயும் என்ன கேட்டீங்கன்னா neckband தான் நான் பெஸ்ட்னு சொல்லுவேன். உங்களுக்கு neckband பிடிக்குமா TWS பிடிக்குமா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.